அன்பார்ந்த ஜேஎஸ் ஆடியோ ரேடியோ நேயர்களுக்கும் இ நியூஸ் வாசகர்களுக்கும் வணக்கம். 50 ஆண்டுகள் சமூக சேவையில் எடிட்டர் எஸ் ராம ஈஸ்வர்லால், தொடர் 13. நான் என் மார்பை தட்டி, நான் சௌராஷ்டிரா, என் சமூகத்திற்கு இழுக்கு தேடியதில்லை, சமூகத்தின் வளர்ச்சியை கெடுக்கவில்லை என்று கூற முடியும். கல்வி ஸ்தாபனங்களை நிர்வகிக்கும் இவர்களில் எத்தனை பேர் நான் சௌராஷ்டிரா என்று பெருமையுடன் மார்பை தட்டி சொல்ல முடியும்? சௌராஷ்டிரா காலேஜ் கவுன்சில் தேர்தலில் வேட்பாளர்களாக இன்றும் நிற்பவர்களே, உங்கள் மீது வைத்துள்ள புகார்களையே நீங்கள் இப்போது நாங்கள் இதையெல்லாம் நிறைவேற்றுவோம், எங்களை மீண்டும் தலைவர் செயலாளர் பொருளாளர் பதவியில் அமர வையுங்கள் என்று வாக்கு கேட்கிறார்கள். ஹிமாச்சல் பிரதேசத்திலிருந்து 13 ஆண்களுக்கு முன் ஒரு ஆன்மீக குரு ஒருவர் உங்களை குற்றம் சொன்னால் அதை பொருட்படுத்தாதீர்கள், 100 பேர் குற்றம் சுமத்தினால் அதை கவனமாக கேளுங்கள், பலரும் ஒரே மாதிரி பொய் சொல்ல மாட்டார்கள் என்றார். அது சத்தியமாக. அப்போது நாங்கள் டெல்லியில் 1வது சௌராஷ்டிரா தேசிய மாநாடு நடத்தினோம். உங்கள் மீது பலர் குற்றம் குறைகள் கூறியுள்ளனர். கல்வி ஸ்தாபனங்களை கலங்கப்படுத்தாதீர்கள், அது உங்களையும் உங்களுக்கு உடந்தையாக உறவினர்களையும் நண்பர்களையும் கூட வாழவிடாது. திட்டமிட்டு பல ஆண்டுகளாக உறவினர்கள் நண்பர்களை உறுப்பினர்களாக ஆக்கி அவர்களால் வாக்களிக்கப்பட்டு வெற்றி பெறப்போகும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் எச்சரிக்கையுடன்.